கடந்து புத்தாண்டிற்குள் அணியடித்து வைத்துள்ளோம். புது மொழி பிறந்து புது பலத்துடன் புது வருடத்தை எதிர்கொள்ள பற்பல வாழ்த்துக்களை இத்தைத்திருநாள் விழாவில் பாங்காய் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதம் மரணித்து விட்டதோ என்று மனம் பதறும் இக்கால சூழ்நிலையில் மனித நேயத்தை மாண்புற வாழ வைக்கும் மனிதர் பல இம்மண்ணில் இருக்கின்றார். மானுட சேவை புரிந்து வருகின்றார் என மார்தட்டி சொன்ன மனிதர்களுக்கு, உண்மையான மனிதர்களுக்கு மனித சேவை விருது வழங்குவதற்காக முதலில் என் மனமார்ந்த வாழ்த்துதல்களை இம்மன்றத்தில் மலர்விக்கின்றேன். மனித நேய சேவைக்கான தனி மனித விருதை தொடர்ந்து மனித நேய சேவைகளுக்கான சிறந்த அமைப்புகளுக்கான விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. முதலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த அமைப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் 160 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 5 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கொரோனாவால் இறந்தவர்களை அவர்களது உறவினர்களே பார்க்கவோ தொடவோ பயந்திருந்த வேளையில் அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்த நேரத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தங்களது ஆம்புலன்ஸ் வாகனங்களை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் 1300 உடல்களை அடக்கம் செய்து அளப்பரிய தொண்டாற்றி இருக்கிறார்கள். நெல்லையில் மட்டும் 100 உடல்களை அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். அதுவும் அவரவர் மத வழக்கப்படி. ரத்த தானம் செய்வதில் இந்த அமைப்பு தான் தமிழகத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. கொரோனா காலத்தில் மட்டும் தமமுக மூலம் 150 யூனிட் ரத்தம் ரத்த தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பெருந்தொற்று காலத்தில் உணவுக்கு தவித்த ஏழை எளிய மக்களுக்கு அவர்களது இல்லம் சென்று இயன்ற உதவிகளை செய்துள்ளனர். இயன்ற என்றால் பல லட்சங்கள், அதாவது 17 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் இவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள உதவி பொருட்களை பலதரப்பட்ட மக்களுக்கும் ஜாதி மத இன பேதமின்றி வழங்கியுள்ளனர். கொரோனா நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு உதவி தேவைப்படும் நேரங்களில் அவர்களை மருத்துவமனைகளில் சேர்த்து உதவியது ஒரு மகத்தான பணியாகும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனித நேய மக்கள் கட்சி, இதன் பெயரை போலவே மதம் கடந்து இனம் கடந்து மனிதம் தாங்கி அனைத்து மக்களுக்கும் இவர்கள் செய்த இந்த செயற்கரிய சேவையை பாராட்டி இந்த விருது வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு மக்கள் முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இவ்விருதினை பெற்றுக் கொள்ள வரும் அதன் மாவட்ட செயலர் திரு ரசூல் மைதீன் அவர்களை பலத்த ஆரவாரத்துடன் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான விருதினை வழங்கியிருக்கின்றவர் நம்முடைய ஆய பிரபகனார் மேதகு ஏ சந்தோஷம் அவர்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. குழுவாக விரைவாக வந்து